இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காவடி ஆட்டத்தை பத்தி தான். முருக கடவுளுக்கு பத்தர்களால தன் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காகவும் வழிபடுறதுக்காகவும் எடுக்கப்பட்டதுதான் காவடி. அப்படி காவடி எடுத்து போகும்போது ஒரு பஜனை பாட்டு மாதிரி பாடிட்டு போவாங்க. அந்த பாட்டு புத்தக வடிவிலையும் இருக்கு. அங்கேருந்து தோன்றியது தான் இந்த காவடி ஆட்டம். ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு விதமான காவடி தான் ஆடப்பட்டது. ஒன்று ரத மாதிரியான பெரிய காவடி, இன்னொன்று கொஞ்சம் சின்னதாக, அதாவது பாதி வளைய மாதிரி பண்ணி அந்த பக்கமும் இந்த பக்கமும் மயிலரகால செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் அந்த படத்துலையும் காட்டியிருப்பாங்க. இதுதான் காவடி ஆட்டம். அதாவது காவடி ஆட்டம் வந்து கரகாட்டத்தோட ஒன்றி இருக்கிறது தான். அது அந்த காவடி ஆட்டம் கரகாட்டத்துக்கான இசைக்கருவிலாம் இதுக்கும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி சாகச நிகழ்ச்சிகளும் காவடி ஆட்டத்தில் உண்டு. இது என்னங்க காவடி ஆட்டம் கரகாட்டம், தலையில் கரகத்தை வச்சு ஆடினாங்க கரகாட்டம், காவடியை தூக்கிட்டான்னா காவடி ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி உண்மை கிடையாது. அதாவது இது எல்லாமே ஒரு மூமெண்ட்ஸ், அது அதுக்குன்னு ஒரு நடன திறமை உண்டு. அது அதோட நடன பாவனை வேறு, இதோட நடன பாவனை வேறு. அந்த பாவனை புரிஞ்சுட்டு தான் ஆடணும். நிறையா நீங்கள் வீடியோ பாருங்கள், அதில் உள்ளதும் உங்களுக்கு தெரியும். கரகாட்டம் நீங்கள் ஆடணும் அப்படின்னாக்கா ஏகப்பட்ட வீடியோக்களை திரும்ப திரும்ப பாருங்கள், காவடி எப்படி ஆடணும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு.